ஓய்வு நாள்லயும் ஜபா ஆலயத்துல போய் போதகம் பண்ணுவாரு ஏசப்பா ஒரு நாள் ஓய்வு நாள் அப்ப ஜபா ஆலயத்துல போயிட்டு போதகம் பண்ணிட்டு இருந்தாரு அப்ப நிறைய ஜனங்கள் வருவாங்க இல்லையா சில்ட்ரன்ஸ் நீங்க சர்ச்சுக்கு போகும்பொழுது உங்க சர்ச்சில் நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா நீங்களும் ஒவ்வொரு ஓய்வு நாள் அப்ப சண்டே அப்ப சந்தோஷமா நீங்க சர்ச்சுக்கு போவீங்க இல்லையா ஆனா ஒரு பதினெட்டு வருஷமாக வியாதியில் இருந்த ஒரு குணி அவங்களால நிமிரவே முடியாதா அதுதான் அவங்களுடைய பலவீனம் அவங்க பார்த்திங்கன்னா அந்த பதினெட்டு வருஷம் அந்த பலவீனத்தில் அவங்க கஷ்டப்படுறாங்க சில்ட்ரன்ஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் குணிஞ்சிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் நம்ம கொஞ்ச நேரம் குனிஞ்சாவே நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் அவங்க பதினெட்டு வருஷமாக குணிஞ்சிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப கஷ்டம் இல்லையா ஆனால் அவங்களுடைய பெலவீனத்துலேயும் அவங்க என்ன பண்ணாங்களாம் சர்ச்சுக்கு போனாங்களாம் ஐயோ என்னால் கூட முடியல நான் ஏன் சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னு அவங்க கேள்வியெல்லாம் கேட்கல ஒவ்வொரு ஓய்வு போவோ அவங்க சர்ச்சுக்கு போனாங்களாம் அந்த சர் அந்த நாள் அவங்க போகும் பொழுது என்ன ஆச்சோ ஏசப்பா பேசிட்டு இருந்தாராம் தேவனுடைய வார்த்தைய வேதத்தில் இருக்கிற வார்த்தைய பிரசங்கிச்சுட்டு இருந்தாராம் பிரசங்கிச்சுட்டு இருக்கும்பொழுது ஏசப்பா என்ன பண்ணாரா அந்த கூனியா இருந்தாங்க இல்லையா அந்த பெண்ணை பார்த்தாங்களாம் பார்த்த உடனே ஏசப்பா ரொம்ப மனதுருக்கம் உள்ள தேவன் இல்லையா ஏசப்பா அவளை பார்த்து கூட்டிட்டு வாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரா உடனே அந்த பண்ண பதினெட்டு வருஷ கூனி என்ன பண்ணாலாம் ஏசப்பா கூப்பிட்ட உடனே அவர் கிட்ட போனாலாம் உடனே ஏசப்பா சொன்னாரா ஸ்திரீயே உன் பெலவினத்து நின்று விடுதலையாக்கப்பட்டாய் அப்படின்னு சொன்னாராம் ஏசப்பா கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய பேரு ஏசப்பா நான் சுகமாகணும் என் குஷ்டரோகம் நீங்கணும் எனக்கு கண்ணு தெரியணும் என்னை சுகமாக்குங்கன்னு ஏசப்பா கிட்ட போய் கேட்பாங்க கேட்ட எல்லாரையும் ஏசப்பா சுகமாக்கியிருக்காரு இல்லையா சில்ட்ரன்ஸ் ஆனால் இந்த பதினெட்டு வருஷ கூனி ஏசப்பா கிட்ட ஏசப்பா என்னை சுகமாக்குங்கன்னு கேட்கவே இல்லை அவ வார்த்தையை கேட்கறதுக்கு சர்ச்சுக்கு தான் போனா ஏசப்பா அவளுடைய விசுவாசத்தை பார்த்து பரவாயில்லையே இந்த கூனியான நேரத்துலையும் கூனியா இருக்கா பதினெட்டு வருஷமாக இவ கஷ்டப்படுறா இவளுக்கு நம்ம சுகம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏசப்பா அவள் சுகம் வேணும்னு கேட்காமலையே என்ன பண்ணாரு அவ அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றினார் ஏன்னா அவளுடைய இருதயத்தில் என்ன விருப்பம் நம்மளும் நிமிர்ந்து நடந்தா நல்லா இருக்குமே மத்தவர்களை போல நம்மளும் நிமிர்ந்து இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அவன் நினைச்சிருப்பா இல்லையா ஏசப்பா இருதயங்களை காண்கின்ற தேவனாக இருக்காரு சில்ட்ரன்ஸ் ஏசப்பா என்ன பண்ணாரு அப்படின்னு அவளை கூப்பிட்டு ஸ்திரீயே உன் பெலவினத்தின் நிஞ்சு விடுதலையாக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம் அவ மேல கைய வச்சாராம் கையை வச்ச உடனே அவ என்ன பண்ணாலாம் உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாலாம் ஹாலே லூயா எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல சில்ட்ரன்ஸ் அந்த பதினெட்டு வருட கூனி எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாளோ அதே மாதிரி நம்மளும் இன்னைக்கு சந்தோஷப்படுறோம் இல்லை சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா சில்ட்ரன்ஸ் அவன் மட்டும் அவளுடைய பெலவீனத்தை காரணம் காட்டி சர்ச்சுக்கு போகாமல் இருந்திருந்தா அவள் இருப்பாளா நிச்சயம் இல்ல அவளுடைய பலவீனத்திலையும் அவ அன்னைக்கு சர்ச்சுக்கு போனதுனால தான் அந்த நாள் அவளுக்கு விடுதலையின் நாளா மாறுச்சு அந்த நாள் அவளுக்கு விடுதலையின் நாளா மாறுச்சு சில்ட்ரன்ஸ் இத பார்த்த ஜப ஆலய தலைவங்களுக்கு கோபம் வந்துச்சான் யாருக்கு கோபம் வந்துதா ஜப ஆலய தலைவர் அதாவது அந்த சர்ச்சுக்கு ஹெட் இருப்பாரு இல்லையா அந்த அந்த ஜப்பாலய தலைவனுக்கு கோவம் வந்துச்சான் என்ன கிரம கோவம் வந்துச்சான் நீங்கள் சுகம் கொடுக்கறதுக்கு ஆறு நாள் இருக்குது இல்லையா ஆறு நாள் எப்பயாவது ஒரு நாள் சுகம் கொடுக்க வேண்டியது தானே இந்த நாள் ஓய்வு நாள் இந்த ஓய்வு நாள் நீங்கள் ஏன் சுகம் கொடுத்தீங்க ஓய்வு நாள் எந்த வேலையும் செய்யக்கூடாது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஏசப்பாவை பார்த்து கேள்வி கேட்குறான் உடனே ஏசப்பா சும்மா இருப்பாரா என்னப்பா நீ இப்படி கேட்குற மாயக்காரனே அப்படின்னு பிடிச்சி திட்டினாரா சில்ட்ரன்ஸ் நமக்காக பரிந்து பேசுகிறதுக்கு நம்ம ஏசப்பா இருக்கார் நம்ம சொல்லுவோம் இல்லையா கஷ்டப்பட்ட நேரத்தில் எனக்கு யாருமே இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை எனக்காக பேசுகிறதுக்கு யாருமே இல்லை உங்கள் பக்கம் நியாயம் இருந்து கூட எனக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா நீங்கள் கஷ்டப்படக்கூடாது சில்ட்ரன்ஸ் ஏன்னா உங்களுக்காக பேசுறதுக்காக நம்ம ஏசப்பா இருக்காரு பாருங்க உங்கள் பக்கம் நீதி இருந்தது உங்கள் பக்கம் நியாயம் இருந்ததுன்னா நிச்சயம் ஏசப்பா உங்களுக்காக பேசுவார் சில்ட்ரன்ஸ் ஓகேங்களா அந்த பதினெட்டு வருட கூனிக்காக ஏசப்பா பேசுகிறார் பாருங்க என்ன மாயக்காரனே ஏன் சுகமானா என்ன ஏன் உங்கள் வீட்டில் ஒரு ஒரு கழுதையோ ஒரு மாடோ இருக்குது அதுக்கு நீங்கள் ஓய்வுனாலப்போ தொழுவத்துல இருந்து கட்டி வச்சுருப்பீங்கள்ல அந்த கழுதையும் எரும மாடியும் உங்கள் தொழுவத்துல கட்டி வச்சுருப்பீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஓய்வு நாள் தானே நான் வேலை செய்யக்கூடாது அதனால் பசிலையே இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பீங்களா அதை இருந்து கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி கொடுக்க மாட்டிங்களா சாப்பாடு கொடுக்க மாட்டிங்களா அதே மாதிரி தான் பதினெட்டு வருஷம் இவ சாத்தானால கட்டப்பட்டு இருக்கா பலவீனத்துல இருக்கா அப்பனா இவளை சுகமாக்குறது நியாயம் தானே அப்படின்னு கேள்வி கேட்டாரு சில்ட்ரன்ஸ் எவ்வளவு சூப்பரா இருந்தது இல்லையா அந்த கேள்விய கேட்ட உடனே எல்லாருக்கும் வெக்கமாயிடுச்சு ஏசப்பாவை நிறைய ஜனங்க என்ன பண்ணாங்க மகிமை செலுத்தினாங்க சகல மகிமையும் செய்ய செய்கைகளை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனா அவரை வந்து விரோதிச்சாங்கல்ல பகைச்சாங்கல்ல ஐயோ நியாயப்பிரமாணத்தின்படி மோசையோட நியாயப்பிரமாணத்தின்படி ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் எல்லாம் வெக்கப்பட்டாங்க சில்ட்ரன்ஸ் ஏன்னா ஏசப்பா ஓய்வு நாள்லயும் ஆண்டவராக இருக்கார் அவர் எந்த நேரத்திலையும் கூப்பிடும் பொழுது உடனே விடுதலை தருவார் சில்ட்ரன்ஸ் இன்றைக்கி தான் தருவேன் நாளைக்கு தான் தருவேன் ரெண்டு நாள் கழிச்சு தான் தருவேன்லாம் சொல்ல மாட்டார் நம் கூப்பிடும் பொழுதே அந்த நாள் விடுதலையின் நாள் அந்த நாள் விடுதலை நாள் ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூப்பிடும் பொழுதே அந்த நாள் உங்களுக்கு விடுதலையினால என்னால் அவது சில்ட்ரன்ஸ் அந்த பதினெட்டு வருஷ குணி அழகாக நிமிர்ந்து நிற்கிறாள் எல்லார்கிட்டேயும் அவன் என்ன பண்ணிருப்பா ரொம்ப சந்தோஷப்பா முகத்தை பார்த்து பேசிருப்பா இத்தனி நாள் யாராவது அவகிட்ட பேசும் பொழுது அவள் என்ன பண்ணிருப்பா தரையை பார்த்து தான் பேசியிருப்பா அண்ணா அன்னிக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விடுதலை நாள் அவளுக்கு அழகாக எல்லாருடையும் முகத்தை பார்த்தும் பேசுறா நிமிர்ந்து நின்று பேசுறா இது ஒரு சந்தோஷமாக இருக்குல்ல சில்ட்ரன்ஸ் எல்லாரையும் பார்த்து நிமிந்து நின்று பேசுறது சில்ட்ரன்ஸ் நம்மளை கத்தர் வந்து எந்த காரணத்துலேயும் குணிய வைக்க மாட்டார் தலை குணிய வைக்க மாட்டார் தலை நிமிந்து நடக்க வைப்பார் ஏன்னா நம்ம பச்சத்தில் யார் இருக்கிறது ஏசப்பா இருக்காரு அந்த பதினெட்டு வருஷம் குனி என்ன பண்ணா வில சொல்லி வீட்டில் வைக்காராம சர்ச்சில் போய் வார்த்தையை கேட்டால் அதே மாதிரி தான் சில்ட்ரன்ஸ் நீங்கள் கூட மழை வருது காத்தடிக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் இல்லாமல் போய் சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜீசஸ் லௌசால் ஆன்லைன் சண்டே கிளாஸை ஒவ்வொரு வாரமும் ப கேட்கணும் ஒவ்வொரு நாளும் நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அதனால என்னால் வந்து க டெய்லி பைபிள் ஸ்கூல்லலாம் கலந்துக்க முடியாது என்னால் வசனத்தெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது உங்களால் ஸ்கூலில் சொல்லித்தர பாடங்களை மனப்பாடம் பண்ண முடியுதா முடியுது தானே அப்போ ஒரு வசனத்தையும் உங்களால் மனப்பாடம் பண்ண முடியும் அந்த பதினெட்டு வருஷம் கூனி வந்து பலவீனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்லேயே இல்லாம எப்படி சர்ச்சில் வந்து வார்த்தையை கேட்டாலோ அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற மைனஸ் எல்லாம் நீங்க சொல்லாம கத்தருக்கு நீங்க முதலிடம் கொடுக்கும் பொழுது கத்தர் உங்களை நின்று விடுவிக்கிற தேவனா இருக்காரு சில்ட்ரன்ஸ் கத்தர் எல்லா இக்கட்டிலிருந்தும் நின்று விடுவிக்கிற தேவனா இருக்காரு உங்களுக்கு விடுதலை என்னால் லூயா இந்த விடுதலை நாள் என்ற தலைப்பில் கேட்கப்பட்ட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இப்போ நம்ம கேள்வி கேட்க கேள்வி கேட்போமா சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன்ஸ் கதையை கேட்டிங்களா இப்போ உங்களை கொஸ்டின் கேட்கலாமா சில்ட்ரன்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூனியான ஸ்திரீ எங்கே சென்று சுகத்தை பெற்றுக்கொண்டாள் அந்த கூனியான ஸ்திரீ எங்கே சென்று சுகத்தை பெற்றுக்கொண்டாள் இதுதான் கொஸ்டின் நம்பர் ஒன் கொஸ்டின் நம்பர் டூ இயேசு கிறிஸ்து எத்தனை வருட கூணியை சுகமாக்கினார் இயேசு கிறிஸ்து எத்தனை வருட கூணியை சுகமாக்கினார் இதுதான் கொஸ்டின் நம்பர் டூ இந்த ரெண்டு கொஸ்டினுக்கான ஆன்சரையும் ஸ்கிரீன்ல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன்ஸ் பதினெட்டு வருட கூணியே ஸ்திரீயே பலவீன இடத்தில் இன்று விடுதலையாக்கப்பட்டாய்

பாதுகாக்கும் பாதுகாக்கும் இப்ப நம்ம பதினெட்டு வருஷம் கூனியா இருந்த ஸ்திரியை டிராயிங் பண்ண போறோம் சரிங்களா சில்ட்ரன்ஸ் ரொம்ப ஈஸியா நம்ம பண்ண போறோம் நீங்க உங்களுடைய டிராயிங் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க நம்ம அழகாக டிராயிங் பண்ண போறோம் சில்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஆன்டி வரைது உங்களுக்கு தெரியுது இல்லையா இது போல நீங்கள் கோடு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபேஸ் டிராயிங் பண்ணுறோம் ஃபேஸ் வந்து நம்ம டிராயிங் பண்ணிட்டு இருக்கோம் சில்ட்ரன்ஸ் okay wa children கண்ணு மூக்கு வாய் காது இது அவங்க தலையில போட்டுக்கிட்டிருக்கிற ஷால் ஓகேவா சில்ட்ரன்ஸ் children இப்ப அப்படியே அவங்க குனிஞ்சிட்டுக்கிறது போல டிராইং பண்ண போறோம் கொஞ்சம் நீங்கள் அப்படியே நேராக கோடு போட்டு அதை அப்படியே பெண்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இவ்வளோதான் சில்ட்ரன்ஸ் அவங்க வந்து இப்படி குணிஞ்சிட்ருக்கிறது போல் அதே மாதிரி இப்போ நம்ம கை ட்ராயிங் பண்ண போகிறோம் அந்த தலையில் போட்டவங்க இல்லையா ஷால் அதிலருந்து கொஞ்சம் அப்படி வளைச்சி அப்படி கை போட்டுக்கோங்க சில்ட்ரன்ஸ் நீங்கள் வீட்டில் பொறுமையாக பண்ணுங்கள் உங்களால் ட்ராயிங் பண்ண முடியும் கை போட்டுக்கோங்க சில்ட்ரன்ஸ் அதே மாதிரி இந்த ஷால்லருந்து இங்கே கொஞ்சம் அப்படியே வளைச்சி இன்னொரு கை போட்டுக்கோங்க ஓகேங்களா கையை நம்ம டிராயிங் பண்ணலாம் சில்ட்ரன்ஸ் கட்ட விரல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகேவா சில்ட்ரன்ஸ் உரைஞ்சிட்டோம் கை வரைஞ்சிட்டோம் சில்ட்ரன்ஸ் இந்த கை வரைஞ்சிடலாமா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கொம்பு மாதிரி உரைய போகிறோம் அவங்க பதினெட்டு வருஷம் குணிஞ்சிட்டே இருக்கிறதுனால அவங்க ஒரு கம் கொம்பு ஒன்று கையில் வச்சிட்டு இருக்காங்க நீளமாக ஒரு கொம்பு நீங்கள் இந்த ஸ்கேல் வச்சு இந்த கொம்பு வரைஞ்சிக்கோங்க சில்ட்ரன்ஸ் ஓகேங்களா இப்போ இந்த கொம்பு பிடிச்சின்னு இருக்கிறது போல் கை ஓகேவா இப்போ நம்ம இந்த ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே இங்கேருந்து இந்த இருந்து இது பண்ணி இப்படி நீங்கள் ட்ரெஸ்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த கால் பகுதி இப்படி வரணும் இதே மாதிரி இந்த காலையும் வளைச்சி விட்டுக்கோங்க செருப்பு ஓகேங்களா இப்போ நம்ம இந்த பதினெட்டு வருட கூனியை ட்ராயிங் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வசனம் எழுத போகிறோம் வசனத்தை நம்ம எங்கே எழுத போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு புக்கு மாதிரி டிராயிங் பண்ணிப்போம் சில்ட்ரன்ஸ் வி போல் வி உங்களுக்கு ட்ராயிங் பண்ண எழுத தெரியும் இல்லையா இதை போல் நீங்கள் போட்டுக்கோங்க இதுக்கு நேராக இப்படி போட்டுக்கோங்க வி போல் அதுக்கப்புறம் இதை ரெண்டுத்தையும் இணைச்சிடுங்க கனெக்ட் பண்ணிடுங்க கொஞ்சம் ரெட் கலரில் நீங்க ஏன்னா பைபிளோடைய பேजेसலாம் red ரெட் கலரில் இருக்கும் இல்லையா இந்த இடத்துல நீங்க ரெட் கலரில் கலர் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த இடத்துல வசனம் எழுதிடலாம் ஓகேங்களா இப்போ நான் ஆன்டி உங்களுக்கு கலர் பண்ணிட்டு காட்டிட்டுமா அந்த பதினெட்டு வருட குனியா இருந்த ஸ்திரீக்கு வந்து green கலர் ட்ரெஸ் அடிச்சிருக்கேன் அவங்க போட்டுன்னு இருந்த முக்காடுக்கு ப்ளூ கலரில் கலரிங் பண்ணியிருக்கேன் அப்புறம் உங்கள் ஸ்கின்க்கு வந்து பிங்க் கலர் அடிச்சிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி கலரிங் பண்ணிக்கோங்க சில்ட்ரன்ஸ் அப்புறம் வசனத்துக்கு வந்து எல்லோ கலர் ரெட் கலர் பண்ணியிருக்கேன் சில்ட்ரன்ஸ் நீங்களும் இதே மாதிரி அழகாக ஈஸியாக ட்ராயிங் பண்ணிவிட்டு கலரிங் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆண்டிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன்ஸ் இப்போ நம்ம வர்ஸ் சொல்லலாமா அவள் மேல் அவள் மேல் தமது தமது கைகளை கைகளை வைத்தார் உடனே உடனே அவள் அவள் நிமிர்ந்து நிமிர்ந்து மகிமைப்படுத்தினாள் மகிமைப்படுத்தினாள் லூகா லூகா பதிமூணாம் அதிகாரம் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பதிமூன்றாம் வசனம் சில்ட்ரன்ஸ் கதை டிராயிங் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சில்ட்ரன்ஸ் இப்ப என் கூட சேர்ந்து நீங்க பிரேயர் பண்றீங்களா நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஓகேங்களா பிதாவாகிய தேவனையும் கத்ராகியேசு பரிசுத்த ஆவியானவரையும் உமக்கு ஸ்தோத்திரம் திரியேக தேவனையும் மக்கு ஸ்தோத்திரம் அல்பாவும் உமேகாவும் ஆனவரையும் மக்கு ஸ்தோத்திரம் ஆதியும் அந்தமும் ஆனவரையும் மக்கு ஸ்தோத்திரம் யூதாவின் ராஜசிங்கமே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சின்னஞ்சிறு பிள்ளைகளை ஆசிர்வதியும் வாலிபப் பிள்ளைகளை ஆசிர்வதியும் அவர்கள் பெற்றோர்களை ஆசிர்வதியும் அவர்கள் சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும் அவர்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டியை ஆசீர்வதியும் கத்தாவே அப்பா தகப்பன இந்த ஜீசஸ் லோசால் ஆன்லைன் சண்டே ஸ்கூல்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கும் நீர் விசேஷித்த ஞானத்தை தருகிறீர் அப்பா தானியலை போல பத்து மடங்கு ஞானத்தை தருகிறீர் அப்பா சாலமோனி ஞானத்தை தருகிறீர் கத்தாவே ஹாலே லூயா இந்த பிள்ளைகளை ஞானத்தில் சிறந்து விளங்க செய்யும் தகப்பனே ஹாலே லூயா தகப்பனே பதினெட்டு வருட கூனி கதையை கேட்ட கதையில் ஆண்டவரை எப்படி அவள் தகப்பனை வார்த்தை கேட்க சபைக்கு ஓடி வந்தால்

பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் தகப்பனை வேதத்தை குறித்து அநேக காரியங்களை பிள்ளைகளுக்கு நீ கற்றுத் தருகிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகளை நீ சிறு வயதிலேயே நேசிக்கிறீர் தகப்பனை அதற்காக நன்றி கத்தாவே உன் பிள்ளைகள் கற்றாலை போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதா இருக்கும் என்று அப்பா அப்படியா இந்த பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாக இருக்க செய்கிறவனுடைய கிருபைக்காக நன்றி 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 கத்தாவே விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் தகப்பனை கதைகளும் ட்ராயிங்கு மெமரிவர்ஸ் எல்லாமே கத்தாவே இந்த பிள்ளைகள் மனதில் ஆழமாய் பதியட்டும் மாண்டவரை அறுபது நூறாக பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரை உம்முடைய வருகைக்கு அநேக பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் இருக்கணும் கத்தாவே இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படியாக உம்முடைய கரம் இறங்கிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் கத்தா தாவே சிறுப்பிள்ளைகளத்தில் ஒருதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொன்னி பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது என்று சொன்னீர்கள் அப்போ அப்படியே அந்த சிறு பிள்ளைகளை உம்மை தேடி உடைய வார்த்தை கேட்க வந்த இந்த பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் இவர்கள் பெற்றோர்கள் ஆசிர்திக்கப்படட்டும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஐமீன் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி முழு உள்ளமே கத்தருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்தர் செய்யும் சகல உபகரணங்களை மறவாதே ஆமீன் காட் பிளஸ் யூ சில்ட்ரன்ஸ் பாய்